எம்மாடி என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு சார்? சொல்லுங்கள் சார். என்ன சார் இவ்வளோ கூட்டமாக இருக்கு சார்? காலையில் 5 மணிக்கு வந்தேன் சார், இன்னும் கூட்டம் குறையவே இல்லை சார். 5 மணிக்கு வந்தீங்களா? ஆ எப்படி சார்? என்ன சார், தீபாவளி ஆச்சுனா எல்லாம் வந்து நாங்கள் கடைக்கு என்ன பண்ணுறேன். காலையில் 5 மணிக்குன்னா அப்படியே இது வாக்கிங் ஏதாவது போயிட்டு வந்துட்டீங்களா சார்? காலங்கத்தால் எழுந்து எங்கே சார் தூங்க விட்டாங்க? அப்போதான் நீங்கள் தான் சார் நிற்கிறேன், குறைஞ்ச மாதிரியே தெரியல. நான் வெட்டிகிட்டே இருக்கான் கொடுக்க மாட்டேறான். வெட்டிகிட்டே இருக்கான் கொடுக்க மாட்டானா? என்ன சார் இது? சா 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 சா, பாய் சீக்கிரம் வெட்டுங்க பாய். ஆ வெட்டி தான் பாக்கிறேன் சார். பெரிய மனுஷமா இருக்கீங்க, நடுவில் வந்து போடுறீங்க. யாரு சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன் முன்னாடி இருக்கிறவர்கிட்ட. இப்போ டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களா சார்? இவர் சொல்லிட்டு போனார் உங்ககிட்ட? ஆமாம் சார், இவர் தான். இவர் மாதிரி தான் இருந்தாங்க, இவர் தான் நினைக்கிறேன் சார். இவர் மட்டும் தானே இன்னும் வேற யாராவது வந்து போடுவாங்களா சார்? நிறைய பேர் வந்தாங்க சார், இப்போ இவர் தானே விடுங்க பார்த்துக்கலாம். என்ன சார் அப்புறம் எனக்கு லேட்டாக வரல, இப்படி வந்து போயிருந்தாங்கண்ணா. வணக்கம் சார். என்ன சார் தூக்கி எத்தனை வந்துக்கிறீங்க? பெரிய பெரிய தூக்கில் தான் எப்பயுமே கறிவாங்க. ஆமாம் ஆமாம் சார் சார். என்ன சார் திருப்பதியில் நிக்கிற மாதிரி நிக்குது சார்? ஐயா கூட்டம் இருங்கப்பா, நேத்து ஆர்டர் இருக்குது, வெட்டி குத்துட்டு உங்களுக்கு தான் வெட்ட போற அடுத்து. ஐயோ சார் சீக்கிரம் வெட்டுங்க சார். என்ன சார் டைம் ஆகுது பாய்? வெட்டில 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 வெட்டில. ஹலோ, ஆ மாமா வாங்கிட்டாரா? ஆ சரி சரி, நான் வந்துடுறேன். ஆ சார் சார், என்ன சார் மாமா வாங்கிட்டாரா? அங்கேயே வாங்கிட்டாங்களா சார்? சார் சார் சார், உங்க மாமா கிட்ட சொல்லி எனக்கு 2 கிலோ வாங்கி கொடுங்க. 2 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணோம் சார், இப்போ சார் கொடுக்குறாங்க சார். என்ன சார் சார் என்ன சார் வாங்கிட்டாரு சார்? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மாமா இல்லாமல் போயிட்டாரு சார். என்ன சார் பண்ணுறது, நமக்கு இருக்கிறது ஒரு மாமா தான். யார் சார் அது? உங்களுக்கு உங்கள் மாமா, எனக்கு எங்கள் மாமா. அப்படிங்களா சார்? உங்களுக்கு ஒரு மாமா தானே சார்? ஆமாங்க, எனக்கு ஒரு மாமா தான் சார். உங்களுக்கு எத்தனை மாமா? எனக்கும் அதே தான் சார், ஒரே மாமா தான். ஆமாம் சார். சார் என்ன சார் இப்படி சார்? இப்போ நம்ம கறி வாங்க வந்தோமோ இல்லை மாமா கதை பேச வந்தோமோ சார்? ஃப்ரீயாக நிற்கும் போது பேசிக்க வேண்டியதான், ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் சார். நீங்கள் யார் சார்? நீங்கள் கறி வாங்கிட்டு போயிடுவீங்க, நான் இந்த பக்கம் போயிடுவேன். இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தப்போ அவ்வளோதான் சார். ஒரு பரஸ்பரம் நட்பு தான் சார். இன்னைக்கு தீபாவளி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச. கறி என்னயா லேட் பண்ணுகிற? இந்தப்பா. சரி தம்பி, என்ன நீ பாட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்க? இருக்கு உங்ககிட்ட இருக்கா சார்? என்கிட்ட இருக்கு சார், ஆனால் எனக்கு படிக்கலாம் சார். பண்ணலாம், எனக்கு படி தெரியாது. வெறும் படம் படி தெரியாது இருக்கு சார். வச்சுருக்கு படம் பார்ப்பேன் சார், வாட்ஸ்அப்லலாம் வருது இல்லை. பலான படம் பார்ப்பீங்களா சார்? சார் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து ஃபுல்லாக டெய்லி காலையில் வந்து முருகன் படம், பிள்ளையார் படம், அப்புறம் வேலைக்காரம்னா சாய்பாபா படம். 4 சாமி 4 படம் சார் வரும், சார் பண்ணுவோம் பார்ப்பேன். இன்றையெல்லாம் நானும் உங்கள் கதையை கேட்டணும் பாய். சீக்கிரம் பரிய கொடுப்பாய். என்ன பாய் நீ? ஐயோ எரேப்பா, வெட்டின்னு தானே இருக்கேன். கொடுக்குறேன் இரு, ஆர்டர் முடிட்டும். ஹலோ மாமா, ஆ வாங்கிட்டீங்களா? ஆ ஓகே மாமா, ஓகே மாமா. என்ன சார் என்ன? எங்கள் மாமா கறி வாங்கி வச்சிட்டார் சார், நான் போகிறேன் சார். என்ன சார் உங்களுக்கும் மாமா கறி வாங்கி? ஆமாம் சார, தேங்க்யூ சார், பை சார். என்ன சார் எல்லாரும் மாமா கறி வாங்கி வச்சிட்டாங்கன்றாங்க, என்ன நடக்குது சார்? இல்ல ஒரு 5-6 மாமா வச்சுக்கணும்னா வசதியா இருக்கும் சார். சார் இவன் வேற, டே தம்பி நீ ரொம்ப காண்டேத்துறா ஆன்லைன் ஆன்லைன்ட்டு. என்ன சார் இது, இந்த காலத்துல லைன்ல நிக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது சார். ஆன்லைனு ஆன்லைனு சா, ஒரே தொல்லையா போச்சு சார். சரியா என் பொண்டாடி வேற போன் பண்ணிட்டான். ஹலோ மா, கறிக்கடையில் தான் நின்று இருக்கேன். டிஃபனுக்கு வாங்கினு சொன்னா லஞ்சுக்கு தான் வருவீங்களா? இதை பாரு, இங்கே வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்கு தெரியுமா நீ? இதை பாரு, முன்னாடி தெரியும் நீ எந்த கடையில் நின்னுங்கிறான்ட்டு. ஏ கறிக்கடையில் தான் நிற்கிறேன். இதை பாரு, முன்னாடி ஒரு சார் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுக்குறேன் சார். நான் கண்ட நான் என்கிட்டலாம் கொடுக்காத. என்ன சார்? சார் அவங்க உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா? ஹலோ சொல்லுமா. ஏங்க சீக்கிரம் வாங்கிட்டு வந்து தொலைங்க. சரி வாங்கினறேன் பைய. ஒரே டார்ச்சர் சார், கடைகளுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு. வீட்லேயே உட்காந்து நெய் நெய்ன்றது நம்மளை. சே பாய், சீக்கிரம் கறியை கொடு பாய். கண்ட கண்ட நாய்கிட்டலாம் நான் பேச்சு அப்படிதான். டே தம்பி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார் அவன். இது மாதிரி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலாம் போலுது சார், கற்றுக்கணும் நம்மளும். கண்டிப்பா சார். சார்
கறி எத்தனை கிலோ வாங்க போறீங்க சார்? நான் வந்து கால் கிலோ வாங்க போறேன் சார். கால் கிலோவா? ஆமா சார். சார் என்ன சார், நாட்டோட நிலைமை தெரியாதா உங்களுக்கு? ரெண்டு மணிக்குள்ள வாங்கி சாப்பிட வேண்டியதானே? என்ன சார் சொல்லுறீங்க சார்? தீபாவளி யாரோட பண்டிகை? தீபாவளி வந்து இந்துக்கள் பண்டிகை. ஆ கரெக்டாக சொன்னீங்க. இதை பாருங்க சார், நாடு போகிற போக்கே சரியில்லை. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் இந்துக்கள் பண்டிகைக்கு கறிக்கடெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி கறி வாங்கி சாப்பிட்றது? இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க சார்? நான் யோசிக்கல சார், என்னை யோசிக்க வைக்கிறாங்க. யோசிக்கிறது தப்பா, நம்மளை யோசிக்க வைக்கிறானே அவனோட தப்பா? அது யோசிக்க வைக்கிறவனுடைய தப்பு சார். அது கரெக்ட் சார், கரெக்ட். நம்ம வாங்கணும். பாய் சீக்கிரம் விட்டு பாய். இல்லைங்க சீக்கிரம் போடு பாய். கறிய तुझे देखा तो ये जाना सनम कते नाला तेची पुड़ीनुम सनम दीपावली के कड़फुल्ला जनम इनकी सांदत कुले गल्ला कटनुम पाटलनी நல்லா பாடுற, வெட்டுடா கரிய வெட்டுடா. பாரு வா, நல்லா பாடுற பா நீயோ. சார் நீ என்ன கறி வாங்க வந்தீங்களா இல்ல பாயோட சேர்ந்து கச்சேரி பண்ண வந்தீங்களா? சும்மா சார், டைம் பாஸ் அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான், நீங்க வாங்க கறிய வாங்கிட்டு போங்க. கச்சேரி பத்தி பேசிட்டு இருப்பாரு. எனக்கு 2 கிலோ. 2 கிலோ சார். பாப்பா சார். ஆ ஓகே சார், ஓகே சார். அப்பா அடி பாய், 1/2 கிலோ வாங்க வந்து வர, 2 கிலோ வாங்க வச்சான் புரியுதா? சரி, எனக்கு பார்த்து ஏதோ ஆஃபர் கீப்பர் போடு பாய். பாய் என்ன பாய் இது மட்டும் தொங்குது? இதெல்லாம் இருக்கக்கூடாதா அண்ணா? ஆட்டுக்கு என்ன பாய் கறியே காணுமே? கறி இருப்பா, கூட்டம் சேரட்டும். ஆட்டை அறுக்க சொல்கிறேன். என்னது கூட்டம் சேரட்டுமா? எப்போ கூட்டம் சேர்றது, எப்போ நான் கறி வாங்குறது, எப்போ தீபாவளி கொண்டாடுறது? இப்போ இன்னும் என்னப்பா உங்க ஒரு ஆளுக்காக அறுக்க முடியுமா? கூட்டம் சேரட்டும், அறுத்து கொடுக்குறேன். உன்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி.